மரியாதைக்குரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற பெருமக்களே, இந்த இஸ்லாமிய ட்ரஸ்ட் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, உறுப்பினர்களே, பப்பாசியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வைரவன் அவர்களே, இங்கே கூடியிருக்கிற பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். ஏறத்தாழ இங்கே இருக்கிறவர்கள், பேசப்போகிறவர்களுடைய பெயர்களை நான் சொன்னால் கீழே இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்தாலும் வரக்கூடும். இவ்வளவு பேர் பேச இருக்கிறார்களா என்று நீங்கள் நினைத்தாலும் நினைக்கக்கூடும். ஆனால் உங்கள் கோபத்தை குறைத்து கொள்வதற்கு நான் ஒரு வழி கண்டுபிடித்தேன். இங்கே இருக்கிற இந்த மேடையில் இருக்கிற புத்தகங்களை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னாலே, எத்தனை புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு பேர் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேரறிஞர் பெருமக்கள், பெரும் பெரும் பதவிகள் வகித்தவர்கள், எத்தனையோ தலைமுறை தலைமுறையாக தமிழ் தொண்டு செய்கிற குடும்பத்திலே பிறந்தவர்கள், இஸ்லாமிய சிந்தனையினுடைய அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் இந்த நூல்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பெருமக்களுடைய அந்த விழாவிலே கலந்து கொள்கிற பெருமை நமக்கு கிடைத்திருக்கிற போது நேரமானால் கூட பரவாயில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் ஒரு எழுத்தாளன், நான் ஒரு கவிஞன், நான் வாசகர்களை நம்பி வாழ்பவர். வாசகர்களையும் பார்வையாளர்களையும் விரோதித்து கொண்டு ஒரு கலைஞன் எவனும் வாழ முடியாது. உங்களோடு எனக்கு இருக்கிற உறவை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அந்த நூலுக்கு ரெண்டாவதாக ஒரு நூல் வெளியிட்டான், அது தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் உள்ள இடையிலே இருக்கக்கூடிய உறவுகளும் உரிமைகளும் பற்றி பேசுகிறது. இப்போ உங்ககிட்ட உங்களை வந்து உட்கார சொல்லி கேட்க சொல்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிற மாதிரி, சீக்கிரமாக முடித்து கொள்வது நல்லது என்று சொல்கிற உரிமை உங்களுக்கும் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் உறவு சரியாக இருக்கும். உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இந்த இரண்டையும் இரண்டு பேரும் கடைபிடிக்க வேண்டும் என்பது. இத்தனை புத்தகங்களை இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்கிறது என்பது தமிழுக்கு பெருமையா அல்லது இஸ்லாத்துக்கு பெருமையா என்று நான் ரொம்ப நேரம் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு புத்தகமும் சாதாரண புத்தகம் அல்ல. இப்போ நான் பேச எனக்கு கொடுத்துருக்கிற புத்தகம் வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்கிற புத்தகம். வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்கிற புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற கருத்துக்களை படித்த போது, அந்த மௌலவி அவர்களை கட்டிப்பிடித்து தழுவி கொள்ள வேண்டும் போது எனக்கு இருந்தது. தழுவி கொள்ள வேண்டிய இடங்களிலே நழுவிக்கொள்கிறவன் நான். ஆனால் இங்கே அவரை அந்த அளவிற்கு பாராட்ட வேண்டும், உச்சிமோந்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி தோன்றியது. சுய முன்னேற்ற நூல்கள் என்பதை எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் தமிழிலே. அதை எழுத தொடங்கிய முதல் ஆள் தமிழ், தமிழில் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் தான், யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் தான். அவர் வந்து அவ்வளவு பெரிய ஞான கடர். அந்த சுய முன்னேற்ற நூல்களை வாழ்க்கையின் வெற்றி என்று சொல்லி அவர் தொடங்கினார். அதற்கு அடுத்தாற்போல் அதை நல்லா பிடித்து கொண்டு கொடி பறக்க வைத்தவர் தமிழ்வாணன். அதுக்கப்புறம் அப்படி பல பேர் அந்த சுய முன்னேற்ற நூல்களிலே இறங்கி இருக்கிறார். நம்முடைய அருமை சகோதரர் மௌலவி அவர்கள் இந்த சுய முன்னேற்ற நூலை எழுதியிருக்கிற அந்த பாங்கு, அந்த பெருமை ரொம்பவும் போற்றத்தக்கது, புகழத்தக்கது. அவர் ரொம்ப அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். எல்லா கருத்துக்களையும் பற்றி உங்களிடம் பேச வேண்டும் என்று எனக்கு ஆசைதான். ஆனால் நான் பேராசைப்படக்கூடாது. அப்படி பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆசை பேராசையாக மாறிப்போய்விடும். பேராசையை அப்புறம் நீங்கள் துராசை என்று சொல்லி நினைக்க தொடங்கிவிடுவீர்கள். அதனால புத்தகங்களுக்கு வாழ்வு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நான் பொன்னான நேரம் என்று கொண்டாடுகிறேன். புத்தகங்களுக்கு இவ்வளவு தொலைவில்
உள்ள வர்றதுக்கே பல கால மைல்கள் போக வேண்டிய தொலைவு மாதிரி தெரிந்தது. இத்தனைக்கு நாங்கள் வாகனத்திலே வந்தவர்கள். அப்படியானால் நடந்து வருகிறவர்கள் எவ்வளவு தொலைவு நடந்து வந்திருப்பார்கள், எவ்வளவு தொலைவை கடந்து வந்திருப்பார்கள், எவ்வளவு தொலைவை தொடர்ந்து வந்திருப்பார்கள். இங்கே அமர்ந்துகிற கூட்டத்தை பார்க்கிற போது புத்தகங்களே ஒவ்வொரு நாற்காலியிலும் உட்கார்ந்து கொண்டிருப்பது போல எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் எல்லாம் புத்தகங்கள் தான், நாங்கள் எல்லாம் உங்களை பார்த்துத்தான் கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டதை நாங்கள் மறுபடியும் புத்தகமாக எழுதுகிறோம். நாங்கள் மறுபடியும் புத்தகமாக எழுதுனதை உங்ககிட்டே கொடுத்து வாசிக்க சொல்கிறோம். எவ்வளவு ஒரு நுட்பமாக இந்த செயல்பாடு இருக்கிறது என்று பாருங்கள். அந்த சுய முன்னேற்ற நூல்களில் நான் மிக சிறப்பாக மௌலவி அவர்களை நூலை குறிப்பிட விரும்புகிறேன். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இஸ்லாமிய சிந்தனையாளர்களிலே அறிஞர்களிலே அவர் நான் நினச்சேன் அவர் ரொம்ப வயதானவராக இருப்பார் என்று நினைத்தேன். அவர் ரொம்ப இளையவராக தோன்றுகிறார். சில பேர் அப்படி தோன்றுவார்கள், ஆனால் அப்படி இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் தோற்றத்திலும் சரி இருப்பிலும் சரி அத்தகைய இளைஞராக இருக்கிறார். அந்த இளைஞர் தான் வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நூலை எழுதியிருக்கிறார். வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்று முன் அட்டையிலே அதனுடைய தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின் அட்டையிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்ற புத்தகத்துக்கான பின்னுரை, எல்லாரும் முன்னுரை எழுதுவார்கள், இவர் பின்னுரையும் எழுதியிருக்கிறார். அந்த பின்னுரையில் பின்னால் இருக்கக்கூடிய கடைசி உரை என்ன என்று சொல்லி சொன்னால், அந்த கடைசி உரையிலே அவர் சொல்லுகிறார், அந்த உரையில் அல்ல அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்று அழைக்கிறார். முடிக்கிற போது எப்படி முடிக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த முடிக்கிற போது அவர் எழுதுகிறார், வாழ்ந்து காட்டுவோம் வாருங்கள் என்று முடிக்கிறார். வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்று அழைத்தார். நாமெல்லாம் அவரோட போனோம். அவரோட போற போது வாழ்க்கையினுடைய புதிர்கள் பல கலைந்து போவது மாதிரி இருந்தது. வாழ்க்கையினுடைய வெளிச்சங்கள் பல தொலைந்து போவது மாதிரி இருந்தது. வாழ்க்கையினுடைய எண்ணங்கள் பல சிதறி போவது மாதிரி இருந்தது. ஒன்றும் இல்லை, அவர் எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தினுடைய பெருமைகளை நான் பேச வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த உட்கார்ந்திருக்கிறவர்கள்லாம் கொஞ்சம் கோபித்துக் கொள்வார்கள். எல்லாரும் இவரே பேசிக்கிட்டு இருந்தாக்கே இப்படி என்று சொல்லி எண்ணிவார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகளை மட்டும் நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்கள். அதாவது வாழ்க்கையில் சில பேர் ஜெயிக்கிறார்கள், சில பேர் தோற்கிறார்கள். தோற்று போவதுதான் வாழ்க்கை என்பது பொதுவான கருத்து. வாழ்க்கையில் ஜெயிப்பவர்கள் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறார். சினிமாவில் வர்றவன் தான் கண்ணுக்கு தெரியலாம், ஆனால் அதற்கு உழைத்தவன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அவர் அந்த திருக்குறளை குறிப்பிட்டிருக்கிறார். மௌலவி எங்கள் மௌலவி திருக்குறளை தெளிவாக குறிப்பிட்டு அதனுடைய பொருளையும் சிறப்பாக கையாண்டிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயத்தில் அவருடைய புத்தகத்தின் மூலம் வேறு ஒரு குறளை அவர் எழுதியிருக்கிறார். என்ன குறள்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று வள்ளுவர் எழுதினார். எங்கள் மௌலவி இந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களின் மூலம் என்ன எழுதியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், உழைத்துண்டு வாழ்வாரே வாழ்வார். உழைத்துண்டு வாழ்வாரே, உழைத்து உண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் பிழைத்து உண்டு பின் செல்பவர். இந்த திருக்குறள் அவருடைய புத்தகத்தின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த குறளுக்காக நான் குரல் கொடுக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அவர் பல பேரை பார்த்து அனுதாபப்பட்டு சொல்லுகிறார், நாம் நினைத்தால் வாழ்க்கையை ஜெயிக்கலாம். வாழ்க்கையில் ஏன் தோற்று போகிறோம்? எப்போ பார்த்தாலும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, என்னத்தையோ தொலைச்சி போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரியே இருக்கிறாங்க. அப்படி தேடிக்கொண்டிருப்பவர்கள் தான் சமுதாயத்தில் தொலைந்து போகிறார்கள். அவர்களை தேடி கண்டுபிடிக்க யாரும் வரமாட்டார்கள். அவர்களை அவர்களே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிச்சா தான் மற்றவங்களுக்கு இவர் இருக்காருன்னே தெரியும். அப்படி அவர்களை அவர்களே தேடி கண்டுபிடிப்பதற்கு உதவுகிற நூல் தான் வாழ்ந்து பார்ப்போம் வாருங்கள் என்கிற நூல். அதனால்தான் அவர் ஒரு சேலஞ்ச் மாதிரி முடிக்கிற போது, வாழ்ந்து பார்த்தோம் இல்லையா, இப்போ நாம் வாழ்ந்து பார்த்தோம்,
இன்பத்தை துன்பத்தை வேதனையை கருத்துக்களை சிந்தனைகளை உறவுகளை பிரிவுகளை வாழ்ந்து பார்த்தோம். அதெல்லாம் எப்படி காப்பாற்றுவது என்பதை வாழ்ந்து பார்த்தோம். நாம் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டுவோம் மற்றவர்களுக்கு, வாழ்ந்து காட்டுவோம் மற்றவர்களுக்கு என்று சொல்லி அதை அவர் முடிக்கிற போது, அந்த தொடக்கமும் முடிவும் அவர் ஒரு பொருளிலே முழுமையான ஈடுபாட்டோடு எழுதியிருப்பதை இங்கே விளக்குகிறது. அவர் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நல்லவன் ஜெயிக்கணும் சொல்லி சொன்னான். இந்த சமூகத்தினுடைய இயல்பு என்னன்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலும் நல்லவன் ஜெயிப்பதில்லை. அவர் என்னங்க அப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருக்காரு? ஆமாங்க, அவர் ரொம்ப அமைதியானவருங்க. என்னங்க அவர் ஆடிக்கிட்டே போறாரு அப்படின்னா, அவர் பெரிய ஆளுங்க. இப்ப ஆடிக்கொண்டே போகிறவன், தலையை நிமிர்த்தி கொண்டே திரிகிறவன் பெரிய ஆள். யார் சமூகத்தில் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பெரிய ஆள், சமூகத்தில் தோற்று போகிறவர்கள் எல்லாம் பெரிய ஆள் அல்ல என்ற ஒரு கருத்து சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் சமூகத்தில் தோற்று போயிருக்கிறார்கள். மிகப்பெரிய மேதைகள் எல்லாம் சமூகத்தில் வெற்றியடைய முடியாமல் புலம்பி இருக்கிறார்கள். பல குடும்பங்களில் பிரச்சனைகள் வந்திருக்கிறது, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரச்சனை. அவர் சொல்றாரு, அவர் வந்து அழகானவர் அல்ல, அவர் வந்து ரொம்பவும் அறிவாளியும் இல்லை, ஆனால் அவர் மனைவி கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொள்ளும். அவருடைய மனைவி எப்பவுமே அவர் இடத்துல ரொம்ப அன்பாக இருப்பார், உறவாக இருப்பார் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார். கொஞ்சம் சில சமயங்களில் யோசனை வந்தது, இவர் எந்த ஊரில் இருக்கிறாரு என்று சொல்லி யோசிக்க தோன்றியது. ஏன்னா எப்போதுமே அன்பாகவும் ஆதரவாகவும் துணையாகவும் அப்படி இருக்கிற காட்சி யாருக்கும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் இருக்கிற காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால், அவர் சொல்றாரு, பேச்சே ஒரு மந்திரம் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்க பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, சில பேர் பேச்சால் மயக்கி விடுவார்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அவர் பேசினால் எப்படி பேசுவார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எழுதியிருக்கிற இந்த நூல் வாழ்க்கையில் வெற்றி காண்பவர்களுக்கு உதவுகிற நூலாக இருக்கிறது. அவர் என்ன செய்ய சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, கடுகடுத்த முகத்தை புன்னகை முகமாக மாற்றுங்கள் அப்படிங்கிறார். சில பேர் எப்பவும் கோபமா இருப்பான், ஏண்டா கோபமா இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, என்னை எல்லாரும் பாவமா பார்க்குறாங்க அதனால நான் கோபமா பார்க்குறேன் அப்படிங்கிறான். ஏண்டா பாவமா பார்க்குறாங்கன்னு சொல்லி சொன்னா, வாழ்க்கையில முன்னேறவில்லை என்பதனால் உன்னை அவர்கள் பாவமாக பார்க்கிறார்கள். நீ அவர்கள் பாவமாக பார்த்ததை லாபமாக பார், எப்படி ஜெயிப்பது என்று பார், எப்படி உழைப்பது என்று பார், எப்படி கற்பது என்று பார். மனைவியினிடத்தில் பேசுகிற பேச்சிலேயே மயக்கி விடுகிறார்கள் சில ஆடவர்கள். ஆகினால் அந்த ஆடவர்கள் அழகாக இருந்தாலும் அறிவாக இல்லாவிட்டாலும் அழகாக இல்லாவிட்டாலும் வீட்டுக்கு உதவாவிட்டாலும் அந்த ஆடவர்களுக்கு மனைவி ரொம்ப மரியாதை செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறார். எல்லாருக்குமான அறிவுரைகளாக அவர் சொல்லுவது, கடுகெடுத்த முகத்தை புன்னகை முகமாக மாற்றுங்கள். நீங்க பாருங்க, உங்களுக்கு கோபம் வர்ற போது எப்போவது கண்ணாடியில் நீங்க உங்களை பார்த்துருக்குறீங்களா? கோபம் வர்ற போது கண்ணாடியில் நம்மளை நாம் பார்க்கறதே இல்லை, எதுக்கு இருக்கிறவனை தான் பார்க்குறோம், இவனை என்ன செய்யலாம்னு பார்க்குறோம். அவனுக்கு நம்மை எதுவும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள இடத்திலே அவன் இருந்தால் என்ன நினைப்பான்? அதனால் புன்னகை என்பது மனிதனுடைய முகத்தில் பூக்கக்கூடிய மலர். இறைவன் தன்னுடைய தோட்டத்தில் மனித முகங்களில் மலர்களை மலர செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். அந்த மலர் தான் புன்னகை. அந்த மலர் வாடுகிற போது எதிரே பார்ப்பவன் மனம் வாடிவிடுகிறது. நீங்கள் எப்போதும் முகத்தை புன்னகை முகமாக மாற்றுங்கள். கஞ்சத்தனத்தை புறந்தள்ளி கருணை உள்ளத்துடன் நடந்து கொள்ளுங்கள். கஞ்சத்தனத்தை விட்டுருங்க, கருணையோடு இரக்கம் காட்டுங்கள். இரக்கம் காட்டுங்கள், பிறரிடத்திலே கருணை காட்டுங்கள். அந்த கருணை அவர்களுக்கு உங்கள் மேல் அன்பை தரும், உங்களை பலப்படுத்தும். கோபத்தை விட்டொழித்து சகிப்புத்தன்மையை கையாளுங்கள். கோபத்தை விட சொல்றாரு, தலைகணத்தை அகற்றிவிட்டு தன்னம்பிக்கையை வளர்த்தெடுங்கள். தலைகணம் வேண்டாம் அப்படிங்கிறார். தலைகணத்தை விட்டுட்டு தன்னம்பிக்கையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள் என்று சொல்கிறார். அதில் கடைசி அவர் சொல்றாரு,
வாழ்க்கை கொஞ்ச நாட்களே, அதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். வளர்த்தெடுங்கள், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய முன்னரையை இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்டினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீப் அவர்கள் அந்த முன்னுரையிலே அதை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். முன்னுரையினுடைய கடைசி பகுதியாக அதை எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். சில பேர் சொல்றதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கார். என்ன குறிப்பிடுறாரு? நானும் அவரும் ஒன்றா தான் படித்தோம், ஆனால் அவன் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான். நானும் அவனும் ஒன்றா தான் தெரிஞ்சோம், ஆனால் அவன் பெரிய எஸ்டேட் ஓனர் ஆகிட்டான். நானும் அவனும் ஒன்றாத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறிய, அவன் என்ன செஞ்சான், நீ என்ன செஞ்சேன்னு நீ யோசிச்சியா? அவர் கேட்குறார். அவன் என்ன செஞ்சான்? சில பேர் தவறுகள் செய்து பெரியவர்கள் ஆகிறார்கள். அதை உதாரணத்திலிருந்து நம்ம தள்ளிவிட வேண்டும். சரியாக இருந்து பெரிய ஆட்களாக ஆகிறவர்கள் நீ கவனித்தாயா? அப்துல் கலாமை பற்றி எவனாவது ஏதாவது குறை எப்போவாவது சொல்லுவானா? அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது கூட சரியான மனிதராக இருந்தார். சில பேர் கொஞ்சம் ஏதாவது பதவி கிடைச்சாலே ஆள ஆரம்பிச்சிடுறான், மற்றவர்களை ஆட்டி வைக்க ஆரம்பித்து விடுகிறான். அப்துல் கலாம் தன்னுடைய அந்த பதவியை கூட மிக சரியாக மக்களுக்கு பணி செய்வதாக மாற்றினார். அப்படிப்பட்ட சிந்தனையால் அவர் என்ன சொன்னார்னா, கனவு காணுங்கள் என்றார். நீ கனவு காண்பது நல்லது அப்படின்னார். நாங்களும் தினம் கனவு தாங்க கண்டுகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், அந்த புத்தகங்கள் வெளியிட்ட புத்தகங்களில் ஒரு புத்தகத்தோட இது வந்து பதின்ம வயதில் இருக்கும் வாலிபர்களுக்கு அந்த ஒரு புத்தகம். பதின்ம அதாவது டீனேஜ்னு சொல்கிறவங்கள, பதின்ம வயதில் இருக்கும் இளம் பெண்களுக்கு அது ஒரு புத்தகம். அப்போ நாம் மனதை சரியாக வைத்து கொள்வதற்கு உதவுவதற்காக இந்த தலைப்புகளிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படி அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள் என்று சொல்லி சொன்னார். உடனே ஒருத்தன் சொன்னான், தூங்கிக்கிட்டு இருந்தான், ரொம்ப நேரம் தூங்கினான். எழுப்பு போய் பார்த்தா அவன் எந்திரிக்கவே இல்லை. என்னடா செய்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, நான் கனவு கண்டுக்கிட்டே தூங்குறேன் அப்படின்னு. கனவு கண்டுக்கிட்டே தூங்குறேன். அதனால் கனவு ஏண்டா கனவு காண்றேன்னா, கலாம் சொன்னார் நான் கனவு காண்றேன், ஜனாதிபதியாக இருந்தால் அவ்வளவு பெரிய தத்துவ மேதை சொன்னாரே நான் கனவு காண்றேன், என்னடா கனவு கண்ட, நான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டியா? ஓஹோ, அப்போ கனவுக்குள் ஒரு கனவா? சரி, அந்த தூங்கிட்டு இருக்க போது கண்ட கனவுல என்னடா செஞ்ச? அந்த கனவுல நான் தூங்கிட்டு இருந்தேன். ஓ, தூங்கிட்டு இருக்கிற போது கனவு கண்ட, கனவுல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி கண்ட, அந்த தூங்கிட்டு இருக்கிறதுலையும் கனவு கண்ட. அப்ப உன் வாழ்க்கை கனவாகவே முடிந்து போய்விடக்கூடிய வாழ்க்கையா? கனவுகளை நனவாக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். கனவுகளை நனவாக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்பதை அற்புதமாக பல்வேறு தலைப்புகளிலே அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தலைப்புகளை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா கூட போதும். உள்ளம் தவிர ஓர் ஆயிரம் வழிகள், மனசை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மாதிரி அவ்வளவு அந்த தலைப்புகளை படித்தாலே கூட உங்களுக்கு அவருடைய மிக அற்புதமான பாருங்க ஒரு கதையை எடுத்து காட்டுகிறார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய செய்திகளை சொல்கிறார், அற்புதமாக சொல்கிறார். ஒரு கதையை எடுத்து காட்டுகிறார். அது ஒரு பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொல்லப்படுகிறத, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று சொல்லி 99 கொலைகளை செய்த ஒரு முரடக எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பாவ மன்னிப்பு கிடைக்காது என்று எல்லாரும் சொல்லி விடுகிறார். இவன் போய் ஒரு துறவியிடத்திலே சொல்லி கேட்கிறான். அந்த துறவி மிகப்பெரிய துறவி என்று போற்றப்பட்டவர். அந்த துறவி போற்றப்பட்ட துறவியிடம் போய் கேட்கிறார், எனக்கு ஒரு வழி சொல்லுங்க, நான் 99 கொலைகளை பண்ணிட்டேன், நான் பாவம் மன்னிப்பு எனக்கு வேணும், நான் என்ன செய்யட்டும்? அந்த துறவி சொன்னார், ஓஹோ 99 கொலை பண்ணியிருக்கியா, அட அயோக்கியா, அட ரவுடி பயலே, அட முட்டா பயலே, நீ ஏண்டா உள்ள வந்த, நீ உனக்கெல்லாம் மன்னிப்பு பாவம் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காதரா, போடா அயோக்கிய பயலே அப்படின்னு கத்துனார். இவன் என்ன பண்ணான் பார்த்தான், இவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கிடைக்காது, இவருக்கு நாம் செய்ய போகிற பாவத்துக்கு மன்னிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எதிர்த்து பேசிய மறுத்து பேசிய அந்த துறவியை கொலை பண்ணிட்டான்.
அவர் முடிக்கிறாரு, 99 என்ற எண்ணிக்கை 100 முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் அதை முடிக்கிறார். அப்ப ஒரு துறவி வாழ்க்கையில் பற்றற்ற துறவியாக இருக்க வேண்டியவருக்கு கோபம் வருகிறது, அவர் திட்டுகிறார். அப்படிப்பட்ட திட்டுகிற அந்த கோபம் தான் அவருடைய வாழ்க்கையை முடித்து வைக்கிறது என்பதை அதில் எடுத்துக்காட்டுகிறார். பல்வேறு விதங்களிலே அருமையான கருத்துக்களை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் சொல்லி எல்லாருடைய நேரத்தையும் பறித்துக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. அருமையான இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிக்க வேண்டும். சுய முன்னேற்ற நூல்களை ஆரம்பித்து வைத்தவர் MRM அப்துல் ரஹீம் அவர்கள். அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் தமிழ்வாணனை போன்ற பல பேர் மிகப்பெரிய வெற்றியையும் சம்பாத்தியத்தையும் பெற்றார்கள். இந்த சுய முன்னேற்ற நூல்களில் மிக அருமையான ஒரு நூலை நம்முடைய மௌலவி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். வாழ்த்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Please visit our website www.iftgenmag.in and follow us our pages in Facebook, Twitter, Instagram, LinkedIn, and also subscribe our YouTube channel. Thank you.